வணக்கம். ஏன்ஷியன்ட் இந்தியாவில் குப்தா ஏஜ் பார்க்கலாம். 3rd century மிடில் டைமு, குஷான் எம்பையர் ஃபால் ஆகும். இதுக்கப்புறமா தான் குப்தா வந்து எஸ்டாப்ளிஷ் அவங்க எம்பையரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இது வந்து மௌரியன் எம்பையரை போல் லார்ஜாக இல்லாட்டாலுமே நார்த்தர்ன் இந்தியாவை வந்து ஒரு 100 வருஷத்துக்கு அதிகமாகிட்டு பொலிட்டிக்கலாக யுனைட்டடாக வச்சுருந்து அந்த குப்தா எம்பையர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இதை தான் வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்துயிசம் அப்படின்னு சொல்கிறோம். குப்தா வந்து எந்த காஸ்ட் அப்படின்னா வைஷ்யா காஸ்ட்டை வந்து சார்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குப்தா டைனஸ்டியை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னா ஸ்ரீ குப்தா அப்படின்ட்டு இவர். இதுக்கப்புறமா வந்தவர் இவரோட சன்னு கட்டோச் கச்சா. அதுக்கப்புறமா வந்தவர் தான் சந்திரகுப்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து என்ன டைட்டில் இருக்குது அப்படின்னா மகாராஜா அப்படிங்கிற டைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சந்திரகுப்தா 1, இவரோட பீரியட் என்னென்னா 319 335 வரைக்கும் இவரோட பீரியட் இருந்திருக்கு. இவர் வந்து மேட்ரிமோனியல் அலையன்ஸு கான்க்யூர் மூலமாட்டு இவரோட எம்பையரை வந்து இவரோட டைனஸ்டியை அதிகமாட்டு வளர்த்துட்டே இருந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் மேரேஜ் பண்ணியிருக்கார் அப்படின்னா லிச்சாவி பிரின்ஸு குமார தேவியை மேரேஜ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இவர் வந்து காயின்ஸ் வெளியிடுவார். சந்திரகுப்தா 1 குமாரதேவி டைப் கோல்டு காயினை வந்து வெளியிடுவார். இந்த கோல்டு காயினை தினார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து குப்தா எரா அப்படிங்கிற ஒரு நியூ எரா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 26th February தான் AD 320 இதை ஸ்டார்ட் ஆகுது. இந்த டேட்ஸ் என்ன அப்படின்னா சந்திரகுப்தா 1 வந்து இந்த அரியணைக்கு போனார் அந்த டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மகதா சகிதா அப்புறமா பிரயாகா இந்த ரீஜியனில் கூட இவரோட அத்தாரிட்டி வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மகாராஜாதி ராஜா அப்படிங்கிற டைட்டில் வந்து இவருக்கு தான் கிடச்சிது, ஃபஸ்ட்டு குப்தா கிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா கோல்டு காயினை வந்து இவர் இஷ்யூ பண்ணியிருக்கார். அப்புறமா சமுத்திரகுப்தா இவரோட பீரியடுன்னு பார்க்கும்போது 335 வரைக்கும் சந்திரகுப்தா 1 சக்சஸர் அவரோட சன்னும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் வந்து கிரேட் கான்க்யூரராக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அலகாபாத்தில் உள்ள பில்லர், அந்த பில்லரில் நிறைய இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அந்த இன்ஸ்கிரிப்ஷன் இவரை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த அலகாபாத் பில்லர் தான் பிரயாக் பிரசஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பில்லரை வந்து எனமரேட் பண்ணது யார் அப்படின்னா இவரோட கோட்டில் இருந்த ஒரு பயட்டு ஹரிசேனா அப்படின்ட்டு ஒருத்தர், இவர் தான் இதை எனமரேட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த டைம் வாழ்ந்த மக்களை பற்றியும் அப்புறமா எந்தெந்த கண்ட்ரியெலாம் இவர் கான்கேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் இந்த பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவரை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இவரோட பிரேவரினால் இவரை வந்து விஏ ஸ்மித் என்ன சொல்லி கூப்பிட்டார் அப்படின்னா நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு இவரை கூப்பிட்ருக்கார். அப்புறமா இவரோட கமாண்டர் இன் சீஃபாக இருந்தவர் தான் யாருன்னா வீரசன்னு. இது எந்த டைம் இருந்திருக்கார் அப்படின்னா சதர்ன் ரீஜன் கம்பைன் டைமு இவர் வந்து கமாண்டர் இன் சீஃபாக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஒருத்தர் இருக்கார் வாசு பந்து, இவர் யாருன்னா ஃபேமஸான புத்திஸ்ட் ஸ்காலர். இவர் இவரோட மினிஸ்டராக சமுத்திரகுப்தாவோட மினிஸ்டராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சமுத்திரகுப்தா வந்து எங்கெல்லாம் வந்து ரீச் பண்ணியிருக்கார் அப்படின்னா காஞ்சி தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த பல்லவா பீரியடில் பல்லவரோட ஆதிக்கம் இருந்த இடத்துலலாம் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நார்த் இந்தியாவில் உள்ள மொனார்க் எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணிவிட்டு நார்த் இந்தியாவை அனாக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் சவுத் இந்தியாவை அனாக்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஜாவா சுமத்ரா மலையா ஐலாண்டு இதிலெல்லாம் கூட இவரோட அத்தாரிட்டி இருந்திருக்கு. இவர் வந்து ஸ்ட்ராங் நேவியை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர் நிறைய போயம்ஸ்லாம் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா இவரோட காயின்ஸில் என்னென்னா இவர் வந்து வீணாக ப்ளே பண்ணுறது மாதிரி பொறிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அஸ்வமேதா சாக்ரிஃபைஸ் கூட பண்ணியிருக்காங்க. அஸ்வமேதா வந்து NCERT படிக்கும்போது பார்ப்போம், இது வந்து குதிரையை ஓட விட்டு டெரிட்டரி பிடிக்கிறது தான். அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் இவரை என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தர்ம பிரச்சார் பந்து அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மீனிங் என்னென்னா ஹி வாஸ் தி அப்ஹோல்டர் ஆஃப் பிராமணிக்கல் ரிலீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. சைனீஸோட சோர்ஸ்லையும் இவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து சைனீஸ் சோர்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேகவர்மன்ட்டு ஸ்ரீலங்காவில் ஒரு ரூலர் இருந்திருக்காரு. இவர் வந்து அவரோட மிஷினரியை வந்து சமுத்திரகுப்தாவோட கோர்ட்டுக்கு அனுப்பி புத்திஸ்ட் டெம்பிளை வந்து காயால் கட்டுறதுக்காக பெர்மிஷன் வந்து கேட்டிருக்காரு அப்படின்ட்டு சைனீஸோட சோர்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறமா இவர் வந்து வைஷ்ணவீட்டாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சந்திரகுப்தா டு இவரோட பீரியட் வந்து 380 வரைக்கும். தேவி சந்திரகுப்தான்னு ஒரு புக்கு, இது யார் எழுதுனா அப்படின்னா விசாகதத்தா எழுதியிருக்காங்க. இதில் தான் சமுத்திரகுப்தாவுக்கு அப்புறமா வந்தது வந்து ராமகுப்தா அப்படின்ட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ராமகுப்தா வந்து ஒரு கோழையாக இருந்திருக்காரு, அதனால் அவரோட குயின் வந்து
துருவா தேவியை வந்து ஷாகா இன்வைடர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் ஒரே ஒரு குப்தா ரூலர். இவர் டைம் தான் காப்பர் காயின்ஸு இஷ்யூ பண்ண ஒரு குப்தா ரூலர் இவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி அடுத்த சந்திரகுப்தா டூ யார் அப்படின்னா, இந்த ராமகுப்தாவோட தம்பி. இவர் வந்து ஷாகா ரூலரை வந்து அந்த அவங்களோட கேம்பை இன்வைட் பண்ணி ராமகுப்தாவையும் ஷாகா ரூலரையும் கொன்னுட்டு அந்த அரியணைக்கு வருவார். அதுக்கப்புறமா அந்த துருவா தேவின்ட்டு ஒருத்தர் ஷாகா இன்வைடர்கிட்ட இவர் சரண்டர் பண்ணார்ல ராமகுப்தா, அவங்கள வந்து இவர் மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து அவரோட எம்பையரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. நிறைய படையெடுப்புகள் மூலமாட்டும் மேட்ரிமோனியல் அலையன்ஸ் மூலமாட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. குபேர் நாகா இது யார் அப்படின்னா, நாகா டைனஸ்டியில் உள்ளவங்க. இவங்களை வந்து மேரேஜ் பண்ணுறாங்க, இவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டுக்காரு. அப்புறமா இவரோட டாட்டர் யார் அப்படின்னா பிரபாவதி குப்தா. இவங்களை வந்து வாக்கடகா பிரின்ஸு ருத்ரசேனா டூக்கு வந்து இவர் மேரேஜ் பண்ணி கொடுக்காரு அப்படின்னு. இப்படி மேட்ரிமோனியல் அலையன்ஸ் மூலம் மட்டும் அவங்க வந்து அவங்களோட எம்பையரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிடுவாங்க. அப்புறமா மெக்ரோலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவரோட அத்தாரிட்டி வந்து நார்த் வெஸ்டர்ன் இந்தியாலேயும் பெங்கால்லையும் வந்து இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர் வங்காஸ் அண்டு வகீல் காஸ் இவங்க வந்து ஒரு கான்ஃபிடரசி, ஒரு குரூப் ஆஃப் கிங், இவங்களை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வீரசேனாவோட உதயகிரி கேவ் இன்ஸ்கிரிப்ஷனில் இவர் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கான்க்வெஸ்ட் ஆஃப் தி ஹோல் வேர்ல்டு அப்படின்ட்டு இவரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சந்திரகுப்தா டூ வந்து வெஸ்டர்ன் மால்வா, குஜராத்து, இது எல்லாத்தையுமே வந்து சாகா அவங்கள்ட்ட இருந்து இவர் வந்து கான்கியர் பண்ணியிருக்காரு. அந்த ருத்ர சிம்மாத்ரி அவர்கிட்ட இருந்து இவர் கான்கியர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வெஸ்டர்ன் சீ கோட்டையும் சீ கோஸ்ட்டையும் வந்து கான்கியர் பண்ணதுனால ட்ரேட் அண்ட் காமர்ஸுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, அதனால் ட்ரேடு வந்து வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவரோட டைமில் வந்து உஜ்ஜைன் வந்து செகண்ட் கேபிட்டலாக வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சில்வர் காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காரு. இவர் தான் ஃபஸ்ட்டு குப்தா ரூலர் சில்வர் காயினை இஷ்யூ பண்ணதில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய டைட்டில் இருக்குது, விக்ரம் ஆதித்யா ஷகாரி அப்படின்ட்டு இவரோட விக்ட்ரியை வந்து மெமரி பண்ணுறது மாதிரி இவருக்கு டைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சந்திரகுப்தா டூ அவரோட கோர்ட்டில் வந்து 9 ஸ்காலர்ஸ் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கள தான் வந்து நவரத்னா அப்படின்ட்டு சொல்கிறோம். இதில் வந்து இம்பார்ட்டன் ஆனது யார் அப்படின்னா, காளிதாசா, அமரசிம்கா இவங்கெல்லாம் இம்பார்ட்டன் ஆனவங்க. அப்புறமா ஹரிசேனா வந்து இவரோட கோர்ட் பெயிட்டாக இருந்திருக்காரு, மினிஸ்டராகவும் கூட இருந்திருக்காரு. ஃபாஹியாங் இந்த சைனீஸ் பில்கிரிம் இவரோட டைமில் தான் இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து குமாரகுப்தா. இவரோட பீரியட் வந்து AD 415 AD 455 வரைக்கும். இவர் தான் நலந்தா யூனிவர்சிட்டியை ஃபவுண்ட் பண்ணவர், லார்டு கார்த்திகேயோட ஒர்ஷிப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட டைம் தான் வந்து டர்கோ மங்கல் ட்ரைபு இவங்க வந்து இன்வைட் பண்ணுவாங்க இந்தியா வந்து படையெடுத்து வருவாங்க. இவங்கள வந்து ஹுனாஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த ஹுனாஸ்ட்ட இவரோட ஆட்சி முடியறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க படையெடுத்து வராங்க. இந்த ஹுனாஸ்னால இந்த குமாரகுப்தா வந்து கொல்லப்பட்டு இறந்துருக்கார், அந்த வாரில் வந்து இறந்துருக்கார். அப்புறமா ஸ்கண்டகுப்தா. இவரோட பீரியட் என்ன அப்படின்னா 455 467 வரைக்கும். இவர் வந்து இந்த ஸ்கண்டகுப்தா என்ன பண்ணியிருக்காருனா, ஹுனாஸ் அட்டாக்கை வந்து 2 முறியடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இவருக்கு வந்து விக்ரமாதித்யா அப்படின்ட்டு டைட்டில் இருக்கதா பித்தாரி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் இது மென்ஷன் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சுதர்சனா லேக்குன்னு ஒரு லேக் இருக்குது, இதை வந்து இவர் ரிப்பேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இவரோட டைம்னால் அதில் வந்து என்பேங்க்மெண்ட்லாம் ரீபில்ட் பண்ணப்பட்டிருக்கு, மறுபடியும் திரும்ப கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்படி ஹுனாஸோட கண்டினியூஸ் அட்டாக்கால் குப்தாவோட எக்கானமி வந்து வீக்காக ஆரம்பிச்சுது, இதனால் அவங்க வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸ்கண்ட குப்தாவுக்கு அப்புறமா வந்தவங்கெல்லாம் வந்து அவங்கள வந்து ஃபேஸ் பண்ண முடியல, அதனால் இந்த குப்தா வந்து டிஃபீட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன்ட் ஃபால் என்ன அப்படின்னா, எதனால் ஃபால் ஆனாங்க அப்படின்னா, இதுக்கு இவர் ஸ்கண்டகுப்தாக்கு அப்புறமா வந்து ரூலர்ஸ் எல்லாமே வந்து வீக்காக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஃபிடரிட்ரிஸ் அதாவது நிலப்பிரபுக்கள்லாம் வந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க, பீகார் பெங்கால் மத்திய பிரதேஷ் இந்த ரீஜன்லாம் வளர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா குப்தா கிங்ஸ் அவங்களோட டைட்டில்ஸ் என்னென்ன காயின்ஸ்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இது ஆல்ரெடி நம்ம அதில் பார்த்தது தான் தனியாக கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு என்ன டைட்டில்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சந்திரகுப்தா ஒன்றுக்கு என்ன டைட்டில் அப்படின்னா மகாராஜாதிராஜா இல்லைனா கிங் ஆஃப் தி கிங் அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து என்ன கோல்டு காயினை இஷ்யூ பண்ணியிருக்காருன்னா குமாரதேவி டைப், அது ஆல்ரெடி பார்த்தோம்.
அப்புறமா சமுத்திரகுப்தாக்கு என்னென்னா கவிராஜா அப்படின்ட்டு அஸ்வமேதா விக்ரம் அப்படின்னு நிறைய டைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து டைகரை கில் பண்ணுறது மாதிரிலாம் காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, வீணா ப்ளே பண்ணுறது மாதிரி ஆல்ரெடி பார்த்தது தான். அடுத்தது சந்திரகுப்தா டூக்கு வந்து விக்ரமாதித்யாங்கிற டைட்டில் இருக்குது, இவர் என்ன காயின் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறமா குமாரகுப்தா இவருக்கு வந்து மகேந்திரத்யா அப்படின்ட்டு டைட்டில் இருக்குது, என்ன காயின்ஸ்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கண்டகுப்தா இவருக்கு வந்து விக்ரமாதித்யாங்கிற டைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இவரோட காயின்ஸையும் பற்றி சொல்லியிருக்காங்க. இனி இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ப்போம். இவங்க வந்து டீசென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். ஃபஸ்ட்டு மௌரியன் எம்பையர் பார்க்கும்போது பார்த்தோம் அவங்க என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தோம், அவங்க வந்து சென்ட்ரலைஸ்ட், இவங்க வந்து டீசென்ட்ரலைஸ்டு. அதுக்கப்புறமா குவாஷி ஃபீடெல்லாம் இருந்திருக்காங்க, அதாவது நிலப்பிரபுக்களும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து நிறைய ஆடம்பரமான டைட்டில்ஸ்லாம் இருந்திருக்கு, பரமேஸ்வரா மகாராஜாதிராஜா அப்படின்னு நிறைய டைட்டில்ஸ்லாம் இருந்திருக்கு. இது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா அவங்க எம்பையரில் லெஸ்ஸர் கிங்ஸ், சின்ன சின்ன கிங்ஸையும் வந்து அவங்க ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா குமாராவை அப்பாயின் பண்ணுறது, அதாவது க்ரௌன் பிரின்ஸ்னு ஒருத்தர் இருந்திருக்காங்க, அவங்களோட பையனை வந்து க்ரௌன் பிரின்ஸாட்டு அப்பாயின் பண்ணுறது வந்து மரபாட்டு இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருந்திருக்காங்க, அதான் வந்து மந்திரி பரிஷத் மந்திரி மண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பிரயாக் பிரசஸ்தியில் மென்ஷன் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கு. அப்புறமா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸும் அவங்களோட ஹெட் யார் அப்படின்னா புக்தினா ப்ராவின்ஸ்னு மீனிங், இதை வந்து ஹெட் பண்ணுறது வந்து உப்பரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா விஷாயாஸ் இது வந்து டிஸ்ட்ரிக்ட்டு, இதோட ஹெட் பண்ணுறது யார் அப்படின்னா விஷயபதி அப்படின்னு. நகர் இதை வந்து ஹெட் பண்ணுறது நகர்பதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வில்லேஜை ஹெட் பண்ணுறது வந்து கிராமிகா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனில் பௌராங்கிறது வந்து கவுன்சில், ஒரு கவுன்சில், இந்த கவுன்சில் தான் வந்து சிட்டியோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளானது, அந்த கவுன்சிலோட நேம் தான் வந்து பௌரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து யாரெலாம் இன்க்ளூட் ஆக இருக்காங்க அப்படின்னா சிட்டி கார்ப்பரேஷனோட பிரசிடெண்ட்டு, அப்புறமா அந்த மெர்ச்சன்ட் குரூப் இருப்பாங்கள்ல அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்க, அப்புறமா ஆர்டிசன்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ், அப்புறமா சீஃப் அக்கௌண்டன்ட், இதெல்லாம் வந்து இந்த பௌராங்கிற அந்த கவுன்சிலில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்மி மிலிட்ரின்னு பார்க்கும்போது சேரியாட் இருந்திருக்கு, கேவல்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லார்ஜ் ஸ்டாண்டிங் ஆர்மியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே மிலிட்ரி ஆர்கனைசேஷன் வந்து ஃபியூடல் இன் கேரக்டராக தான் இருந்திருக்கு, அந்த நில பிரபுக்களோட ஆதிக்கம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சேனா பக்தா அப்படின்னா இது வந்து என்னென்னா ஒரு ஒன் ஃபார்ம் ஆஃப் டேக்ஸ், என்னென்னா யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஆர்மிக்கு வந்து மக்கள் கொடுக்கணும், அவங்க வந்து கண்ட்ரி சைடுக்கு போகும்போது மக்கள் வந்து ஆர்மிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ்ட் லேபரை வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா வெஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து ராயல் ஆர்மியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஃபோர்ஸ்ட் லேபரும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட ரெவன்யூன்னு பார்க்கும்போது லேண்ட் ரெவன்யூ தான் இவங்களோட ஸ்டேட்டோட இன்கமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து இது வேரி ஆகுது அப்படின்னா எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதிலிருந்து 1/4 to 1/6 ஆறு இருந்திருக்கு அந்த இவ்வளோ அமௌண்ட்டு ரெவன்யூ அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய டேக்ஸ்லாம் வந்து கூட்டியிருக்காங்க, நிறைய டேக்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லேண்டு கிராண்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அகர்காரா இல்லைனா தேவகிரகாரா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து முன்னாடி இருந்த அந்த மௌரியன் டைம் இருந்த மோனோபொலி இருக்குல்ல, மௌரியன் டைம் என்ன இருக்கும் அப்படின்னா மைன் சால்ட் இதெல்லாம் வந்து மோனோபொலி இருக்கும். இந்த மோனோபொலி ரைட்ஸ் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது குப்தா டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைம் ஜுடிஷியரியில் சிவில் அண்டு கிரிமினல் லா வந்து கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க, டிமார்க்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, அதாவது பிரித்து கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா காயினேஜ்னு பார்க்கும்போது லார்ஜ் நம்பர் ஆஃப் கோல்டு காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, இது ஆல்ரெடி பார்த்தேன் டினார்ஸ்னு அதை சொல்லுவோம். இது அவங்க இன்ஸ்கிரிப்ஷன்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில்வர் காயின்ஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ருபையா காஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இம்பார்ட்டண்ட்டானது, கோல்டு காயினுக்கும் சில்வர் காயினுக்கும் என்ன நேம் அப்படின்னு. அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் அஃபிஷியல்னு பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்க அஃபிஷியல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மகா பிரதிகாரி அப்படின்னா இவர் வந்து ராயல் பேலஸோட சீஃப் யூசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா தண்ட பஷிகா அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட சீஃப் ஆஃபீஸர். மகா பிரஜாபதி அப்படின்னா எலஃபண்ட் கார்ப்ஸோட சீஃப் ஆஃபீஸர். வினயஸ்தி பதக் அப்படின்னா ரிலீஜியஸ் அஃபேரோட ஒரு சீஃப் ஆஃபீஸர். மகாஸ்வபதி இது யார் அப்படின்னா கேவல்ரியோட சீஃப்.
அப்புறம் மகாதண்டநாயக்கா இவர் யார் அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சொசைட்டின்னு பார்க்கும்போது பிராமின்ஸோட சுப்ரீமசி வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து நிறைய வெல்த்து, நிறைய லேண்ட் கிராண்டெல்லாம் அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து நிறைய ப்ரிவிலேஜ் வந்து கிளைம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சூத்ராவோட பொசிஷன் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை வந்து பெர்மிட் பண்ணியிருக்காங்க. எதுக்கெல்லாம் பெர்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்பிக்கை வந்து லிசன் பண்ணுறதுக்கு, புராணாஸை வந்து லிசன் பண்ணுறதுக்கு அப்படிலாம் பெர்மிட் பண்ணியிருக்காங்க. ஒரு நியூ காடை வந்து இவங்க வர்ஷிப் பண்ண ஆரம்பித்தாங்க. அது யாருன்னா லார்டு கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. வர்ணா சிஸ்டம் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆக ஆரம்பிச்சுது. ஏன்னா நிறைய காஸ்டெல்லாம் வந்து ப்ரோலிஃபரேட் ஆக ஆரம்பிச்சுது. இது எதனால் நடந்து அப்படின்னா நிறைய ஃபாரினர்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் அவங்க வந்து இந்தியன் சொசைட்டி கூட மிங்கிள் ஆகிறதுனால வர்ணா சிஸ்டம் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பிராமணிக்கல் சொசைட்டிக்கும் நிறைய லேண்ட் கிராண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கேர்ள்ஸ் யார் அப்படின்னா குரூப் ஆஃப் மெர்ச்சண்ட் தான் கேர்ள்ஸ்ன்னு சொல்லுவோம். இவங்க வந்து இப்போ நியூ கிளாஸ் ஆட்டு, அதாவது ஒரு புது கிளாஸ் ஆட்டு இவங்க வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ட்ரேடெல்லாம் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பித்ததுனால இப்படி குரூப்பாக இருந்தவங்க வந்து ஒரு புது கிளாஸ் ஆட்டை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விமனோட பொசிஷன் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து சதி வந்து நடந்தது இவங்களோட குப்தாவோட பீரியடில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ இது வந்து ஈரான் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓபராஜா அப்படின்னு ஒருத்தரோட ஒய்ஃப், இவர் இறந்த பிறகு அவங்கள வந்து இந்த மாதிரி சதி உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த கோபராஜா யார் அப்படின்னா பங்குப்தாவோட கமாண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து சதியை வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கதாட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா பாலிகாமி இருந்திருக்கு. அப்புறம் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கேர்ள்ஸுகளை மேரேஜ் பண்ணி கொடுக்குறதெல்லாம் காமனாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விமனுக்கு வந்து ப்ராப்பர்ட்டியில் எந்த ஒரு ரைட்ஸுமே இல்லை. ஸ்ரீதனம் மட்டும் கொடுத்துருவாங்க, அதாவது கார்மெண்ட் ஜுவல்லரிலாம் கொடுத்துருவாங்க. ஆனால் ப்ராப்பர்ட்டியில் எந்த ஒரு ரைட்ஸுமே இல்லை அப்படின்ட்டு அப்போவே இருந்திருக்கு. அப்புறமா ரிலீஜியன் பார்க்கும்போது பகவதிசம், இது வந்து என்னென்னா விஷ்ணுவை வந்து வர்ஷிப் பண்ணுறதாட்டு இருந்திருக்கு. பகவத்கீதா வந்து இந்த பீரியடில் தான் எழுதியிருக்காங்க. அப்புறமா இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா டாக்ட்ரின் ஆஃப் இன்கார்னேஷன், அதாவது அவதாரத்தை பற்றி சொல்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடல் வர்ஷிப் வந்து டெம்பிளில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காட்ஸை வந்து அவங்களோட மனைவிகள் கூட வச்சு வர்ஷிப் பண்ணுறது இந்த டைம் தான் எமர்ஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்வதியை சிவா கூடையும் லக்ஷ்மியை விஷ்ணு கூடையும் வச்சு அந்த மாதிரி வர்ஷிப் பண்ணுறது இந்த டைம் தான் எமர்ஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இம்பார்ட்டண்ட்டானது. அப்புறமா குப்தா கிங்ஸ் வந்து என்ன பாலிசி ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா எல்லா ரிலிஜியன்ஸ் கூடையுமே டாலரன்ஸ் அதாக தான் இருந்திருக்காங்க, சகிப்புத்தன்மையோடு தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைம் தான் வந்து வஜ்ரயானிசம். வஜ்ரயானிசம்னா ஒன்று இல்லை, புத்திசத்தில் ஒரு செக்ட், டான்ட்ரிக் கல்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தந்திரங்கள் மந்திரங்களை வச்சு இது பண்ணுறது. அவங்க வந்து எமர்ஜ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே புத்திசம் வந்து ராயல் பேட்டர்னேஜ் வந்து இந்த டைம் வந்து கிடைக்கல புத்திசத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கானமின்னு பார்க்கும்போது ஃபைவ் குரூப்ஸ் ஆகிட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஹிலானா வேஸ்ட் லேண்டு, க்ஷேத்திர பூமி அப்படின்னா கல்டிவபிள் லேண்டு, வாஸ்து பூமினா ஹேபிட்டபிள் லேண்டு. வாஸ்துனா வீடு கட்டுறதுக்கான இது பண்ணுவோம்ல, அது ஹேபிட்டபிள் லேண்டு. அதுக்கப்புறமா ஷரகாக் பூமி அப்படின்னா பேசர் லேண்டு, அப்ரகாத்தா பூமி அப்படின்னா ஃபாரஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பகத்பூர் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பகத்பூர் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் யாரோடதுன்னா புத்த குப்தாவோடது. இவங்க வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லேண்டோட எக்ஸ்க்ளூசிவ் ஓனர் வந்து ஸ்டேட்டு தான் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா பூனா பிளேட்ஸ் இது யாரோடது அப்படின்னா பிரபாவதி குப்தாவோடது. இதிலையும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய லேண்ட் சர்வேலாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க குப்தா பீரியடில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா புஷ்தபாலா, இவர் வந்து யார் அப்படின்னா ஆஃபீஸர் இன்சார்ஜ், அதாவது எல்லா ரெக்கார்ட்ஸையும் லேண்டு ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆஃபீஸர் இன்சார்ஜ் தான் வந்து புஷ்தபாலா அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமா ட்ரேடு வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சுது. யார் கூட உள்ள ட்ரேடு அப்படின்னா ரோமன் எம்பையருக்குள்ள விட ட்ரேடு வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சவுத் ஈஸ்ட் ஏஷியனில் வந்து ட்ரேடு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நிறைய இடத்துல போர்ட்டெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெடிட்டேரியன் வெஸ்ட் ஏஷியா அந்த டைம்லாம் இதனால் ட்ரேடு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னு. ஈஸ்ட்டு கோஸ்ட்லேயுமே வந்து போர்ட்டு கட்டினேன், வெஸ்ட்டு கோஸ்ட்டு ஈஸ்ட்டு கோஸ்ட்லேயும் போர்ட்டு கட்டினதுனால ட்ரேடெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா டாக்ஸஸ்னு பார்க்கும்போது பாகா, இது வந்து கிங்கோட ஷேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கல்டிவேட்டர் கிங்குக்கு கொடுக்கக்கூடியது.
பலி இது என்னென்னா, முன்னாடி வந்து வாலண்ட்ரி ஆஃபரிங்காக இருந்தது, இப்போ வந்து அப்ரெசிவ் டேக்ஸாக மாறிட்டு, அடிஷ்னல் அண்ட் அப்ரெசிவ் டேக்ஸாகிட்டு குப்தா பீரியடில் மாறிட்டு. அப்புறமா போகா இது என்னென்னா, அவ எவ்வளோ ஃப்ரூட்ஸு ஃபயர் வுட்ஸ் எல்லாம் அவங்க வந்து விளைவிக்காங்களோ அதை வந்து வில்லேஜஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா கிங்குக்கு கொடுக்கணும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கிங்குக்கு கொடுக்கணும். இது வந்து போகா அப்படின்னு சொல்லணும், ஃபயர் வுட்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா உப்பரிக்கா, உப்பரி உப்பானாலே உப்பவேதா அப்படின்னு சொல்லலாம், இதில் வந்து எக்ஸ்ட்ரா உப்பனாலே எக்ஸ்ட்ரா அப்படின்னு அர்த்தம். இது வந்து எக்ஸ்ட்ரா டேக்ஸு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொடுக்கணும், எல்லா பீப்புளுக்கு மேலேயும் போடக்கூடிய எக்ஸ்ட்ரா டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குப்தா ஆர்ட்னு பார்க்கும்போது, ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் நம்ம பார்க்கும்போதே இதை பார்த்தோம், இது வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் ஏன்ஷியன் இந்தியா, ஆர்கிடெக்சரில் கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா சமுத்திர குப்தா வந்து அவரோட காயின்ஸில் வீணா ப்ளே பண்ணுறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சந்திரகுப்தா வந்து 9 ஸ்காலர்ஸை வந்து அவரோட கோர்ட்டில் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதோட அவங்களோட நேம்லாம் கொடுத்துருக்காங்க, காளிதாஷா, அமரசிம்கா, தன்வந்திரி அப்படின்னு அவங்களோட நேம்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த நேம் கண்டிப்பாக படிக்கணும், ஞாபகம் வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா ப்ரான்ஸ் இமேஜில் வந்து புத்தாவோட ஸ்டாச்சு, அதாவது 2 மீட்டருக்கு அதிகமான ஹைட்டுள்ள புத்தாவோட ஸ்டாச்சு வந்து இந்த டைம் தான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து எங்கே ரிக்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பகல்பூர்லேருந்து இதை வந்து ரிக்கவர் பண்ணியிருக்கதாட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைம் மாட்டு குப்தா பீரியடில் தான் விஷ்ணு சிவாவோட இமேஜ் கிடச்சிருக்கு, அப்புறமா மற்ற ஹிந்து காட்ஸோட இமேஜும் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா தர்ம சக்கர முத்ரா, அதாவது நம்ம இது வந்து புத்திசம் படிக்கும்போது அந்த முத்ராலாம் பார்த்துருக்கோம், அந்த தர்ம சக்கர முத்ராவும் அதில் பார்த்துருக்கோம். அது வந்து புத்தா வந்து சிட்டிங்கில் இருந்து தர்ம சக்கர முத்ராவோடு இருக்கிறதும் அந்த ஸ்டாச்சு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா புத்தா இமேஜஸ் ஆஃப் பமியான், இதெல்லாமே வந்து இந்த குப்தா பீரியடில் உள்ளது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிராமணிக்கல் இமேஜ் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க, கிரேட் போர், இது வந்து அந்த உதயகிரி கேவோட என்ட்ரன்ஸில் வந்து கார் பண்ணி வச்சுருக்கதாட்டு சொல்கிறாங்க. பெயிண்டிங்ஸ்னு பார்க்கும்போது அஜந்தா பெயிண்டிங்ஸு, பாக் பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த டைம் உள்ளது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே புத்திஸ்ட் ஆர்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தாரா ஸ்கூல் என்ன பண்ணிச்சு அப்படின்னா பனாரஸ், பாடலிபுத்ரா இந்த மாதிரி ரீஜனல் சென்டர்ஸ்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய ஸ்தூப்பா, மிர்பூர் ஹாஸ் இது சிந்தில் இருக்குது, அப்படி நிறைய ஸ்தூப்பாலாம் கூட இந்த டைம் உள்ளது தான், குப்தாவோட பீரியடில் உள்ளது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது டெம்பிள் ஆர்கிடெக்சரில் இவங்க வந்து வேறு லெவலில் தான், அந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர் வந்து பிகின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்னென்ன நேம்லாம் கொடுத்துருக்காங்கன்னா நகாரா, டிராவிட, இதெல்லாமே நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்க்கும்போது நல்ல டீட்டெயிலாக பார்த்துருக்கோம், அதனால ரொம்ப இதாட்டு பார்க்க தேவையில்லை. அப்புறமா கர்ப்பகிரகா இந்த டைம் தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு இதெல்லாமே டீட்டெயில் நம்ம பார்த்துட்டோம். அப்புறமா ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்னு பார்க்கும்போது ஹிந்து டெக்ஸ்ட்டு இதெல்லாமே வந்து நிறைய ஓல்டு ரிலீஜியஸ் புக்கெல்லாம் வந்து திரும்ப எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா வாயு புராணா, விஷ்ணு புராணா, மனுஸ்மிருதி இதெல்லாமே வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. மனுஸ்மிருதியை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் ஹிந்துலா அப்படின்ட்டு வில்லியம் ஜோன்ஸ் வந்து பண்ணியிருக்கதாட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ராமாயண மகாபாரத இது கூட இந்த டைம் தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் நியூ டெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நரஸ்மிருதி, பிரஷார் ஸ்மிருதி இப்படியே நிறைய நியூ டெக்ஸ்ட்லாம் எழுதியிருக்காங்க. ஜெயின் டெக்ஸ்ட் எழுதியிருக்காங்க. நியாய வர்த்தம் இது யார் எழுதுனா அப்படின்னா சிந்து சேனா எழுதியிருக்காங்க. புத்திஸ்ட் டெக்ஸ்ட் எழுதியிருக்காங்க. அபிதர்ம கோஷா இது யார் எழுதுனா அப்படின்னா திக்நாகா. விஷ்ணு திம்மகா இது வந்து புத்த கோஷா எழுதுனது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா மிருச் கத்திகம் இது என்ன அப்படின்னா, மிருச் கத்திகம் மீனிங் என்னென்னா கிளே கார்ட் அப்படின்னு, இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி, அதாவது புவர் பிராமின் சாரு தத்தாக்கும் அப்புறமா கோர்டிஷன் வசந்த சேனாக்குமான லவ் ஸ்டோரி தான் இதை சொல்கிறது. அப்புறமா இது வந்து ரியலிஸ்டிக்கான டெபிக்ஷன், அதாவது சிட்டி லைஃப்பை வந்து டெபிக் பண்ணியிருக்கு, ரியலிஸ்டிக்காக டெபிக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரம்ம சித்தாந்தா இது வந்து அராபிக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணி சிந்து ஹிந்த் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்துருக்காங்க. ரித்து சம்ஹாரா, மேகதூதம், ராகுவம்சம் இதெல்லாம் வந்து எபிக்ஸு, பிளேஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பாஷா இது வந்து 13 பிளேஸ் இதில் இருக்குது, இது வந்து இந்த டைம் உள்ளது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சான்ஸ்கிரிட் கிராமர் வந்து பாணினி டெவலப் பண்ணியிருக்காரு. பதஞ்சலி இவங்கெல்லாம் வந்து இந்த டைமில் தான் உள்ளவங்க. அமரகோஷா வந்து அமரசிம்கா வந்து கம்பைல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அதர் லிட்ரரி புக்ஸுன்ட்டு ஆத்தர் புக்ஸு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக படிக்கணும், ஞாபகம் இருக்கணும், கண்டிப்பாக ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருக்கணும், அப்போ தான் இது ஞாபகம் இருக்கும். அஸ்ட்ரானமி பார்க்கலாம்.
ஆரியப்பட்டா இவர் வந்து கிரேட் மேத்தமெட்டிஷியனாக இருந்திருக்காரு, ஆரியப்பட்டியம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லைன் நம்பரோட நம்பரை வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஜீரோவோட யூஸ் பற்றி இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. வராக மீரா இவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா பஞ்ச சித்தாந்திக்கா அப்படின்னு எழுதியிருக்காரு, அந்த புக் எழுதியிருக்காரு. அப்புறமா பிரகத் சிம்கிதா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா மூன் வந்து எர்த்தை சுற்றி வருது, எர்த்தும் மூணும் சேர்ந்து சன்னை சுற்றுது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்புறமா பிரம்மா குப்தா இவர் வந்து கிரேட் மேத்தமெட்டிஷியனாக இருந்தார். இவர் வந்து லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்ட்டு அந்த லாவை பற்றி இவர் சொல்லியிருக்காரு. அப்புறமா வாகபத்தா இவரும் வந்து ஃபிசிஷியனாக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தன்வத்ரி இவர் வந்து ஆயுர்வேதா பற்றின நாலேஜ் உள்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அஸ்ட்ரானமியோட புக் என்னென்னா ரோமகா சித்தாந்தா, இதுவும் வந்து இந்த டைம் கம்பைல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பலகாப்பியா இவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா கஸ்திய கர்வேதா அப்படின்ட்டு ஒரு இது எழுதியிருக்காரு. இதில் வந்து என்னென்னா டிசீஸ் ஆஃப் எலஃபண்ட்டை பற்றின ஒரு கட்டுரை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா பாஸ்கரா இவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா மகா பாஸ்கரியா அப்படின்ட்டு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா லங்கு பாஸ்கரியா அப்படிங்கிற புக்கும் எழுதியிருக்காரு. இதோட குப்தா ஏஜ் முடிஞ்சது. என் நெக்ஸ்ட் வீடியோவில் ஹர்ஷா பீரியட் பார்க்கலாம். நன்றி.